வணக்கம் தோழி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, அதாவது ஐப்பசி மாதம் பௌர்ணமி தினத்தில் குழந்தை இல்லாத தம்பதிகள் நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டின் மூலமாக நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படும். இது வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து நிறைய பேருக்கு பலன் கொடுத்த ஒரு விரத முறை. சஷ்டி விரதத்துலேயே வந்து நிறைய தொழிகள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக அந்த விரதத்தை வந்து இருந்து நிறைய தொழிகள் அது பலனும் கொடுத்துருக்கு. அதே போல் இந்த விரதத்தும் நீங்கள் வந்து இருக்கலாம். சஷ்டி விரதத்தை தவற விட்டவங்களுக்கும் இந்த ஒரு நாள் விரதம் வந்து ரொம்பவே நல்ல பலனை வந்து கொடுக்கும். சஷ்டி விரதம் இருந்தவங்களும் இந்த விரதத்தை வந்து தாராளமாக இருக்கலாம். இந்த வாட்டி நமக்கு பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளுமே சேர்ந்து வந்திருக்கு. திங்கட்கிழமை 7ஆம் தேதி 8ஆம் தேதி ரெண்டு நாளுமே சேர்ந்து வந்திருக்கு. சில கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் தேதியே செஞ்சுருவாங்க, சில கோவிலில் 8ஆம் தேதி தான் செய்வாங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலில் என்றைக்கு அன்னாபிஷேகம் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, நாம் கொடுக்கக்கூடிய அரிசியை வந்து நல்லா வேக வச்சு அதற்கு கூட காய்கறிகள் படையல் எல்லாமே வச்சு சிவபெருமானை முழுவதுமே வந்து அன்னத்தினால் அபிஷேகம் வந்து அன்னைக்கு செய்வாங்க. சிவபெருமானாலே அபிஷேக பிரியர் தானே, எல்லா பொருட்களாலையுமே அபிஷேகம் செய்வோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவனுக்கும் உணவளிக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நாம் வந்து பௌர்ணமி தினத்தை, அதுவும் ஐப்பசி பௌர்ணமியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் சந்திர பகவானுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சாபம் நீங்கி பாவ விமோசனம் அடைந்த நாள் இந்த ஐப்பசி பௌர்ணமி. அதனால தான் இந்த ஐப்பசி பௌர்ணமி தினத்தில் நிலவு வந்து ரொம்பவே பொலிவோடு இருக்கும். நிறைய பேருக்கு மனக்கவலை, மனசஞ்சலம், எதற்கெடுத்தாலும் குழப்பம், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க ஐப்பசி பௌர்ணமி தினத்தில் விரதம் இருந்து சிவபெருமான வழிபாடு செய்துட்டு சந்திர பகவானுக்கு தீபம் ஏற்றினோம் அப்படின்னா அந்த மனக்குழப்பங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது குழந்தை பாக்கியத்திற்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் வந்து இன்றைக்கே போயிட்டு விசாரிச்சுட்டு வந்துடுங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலில் என்றைக்கு அரிசி காய்கறிகள்லாம் வாங்குறாங்கன்னு. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 1 கிலோவோ அல்லது 1/2 கிலோவோ அரிசி வந்து நீங்கள் வந்து சிவபெருமானுக்கு வாங்கி கொடுங்க. காய்கறிகள் உங்களால் முடிந்த காய்கறிகள் வந்து நீங்கள் வந்து சிவபெருமானுக்கு வாங்கி கொடுக்கலாம். வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அன்னாபிஷேகம் நடக்கக்கூடிய அந்த நாளில் சிவபெருமானுடைய பிரசாதமாக தரக்கூடிய, அதாவது இந்த அன்னாபிஷேகங்கள் நடந்து இந்த இமேஜில் காட்டியிருக்க மாதிரி நல்ல அலங்காரம் பண்ணிடுவாங்க. காய்கறிகள், பழங்கள், அரிசி சாதம் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆவுடை, அதாவது சிவபெருமானுடைய கீழே ஒரு மேடை மாதிரி இருக்கு இல்லையா, அந்த லிங்க திருமேனியில் மேடை மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஆவுடை. அந்த ஆவுடையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாதத்தை வந்து உயிரினங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. லிங்க திருமேனி மேலே அந்த கும்பு மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து எடுக்கக்கூடிய சாதத்தை வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க. உங்களுக்கு அந்த ஒரு கைப்பிடி பிரசாதம் அந்த அன்னம் கிடைச்சது அப்படின்னா அதை வாங்கிக்கோங்க, அப்படியே சாப்பிடக்கூடாது. அதற்கு கூட தயிரோ அல்லது வெண்ணையோ சேர்த்து தான் அந்த அபிஷேகமாக வந்த அந்த அன்னத்தை வந்து நம்ம வந்து சாப்பிடணும். தம்பதிகள் ரெண்டு பேருமே வந்து எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் சஷ்டி விரதம் இருந்திருக்கேன், இப்போ இது சாப்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சாப்பிடலாம். நிறைய பேருக்கு இது பலன் கொடுத்துருக்கு. நான் வந்து என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன விஷயத்த நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். அப்போ வந்து நான் வந்து அன்மேரிட், எங்கள் வீட்டு கீழே வந்து ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி வந்து இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து குழந்தை வந்து இல்லவே இல்லை, 13 வருஷமாக அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் பாட்டி வந்து இந்த மாதிரி எங்கள் கோவிலில் வந்து இன்றைக்கி வந்து பிரசாதம் தருவாங்கம்மா, இதை சாப்பிட்ட குழந்தை நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அவங்க கொடுத்தாங்க. அவங்களும் வந்து ஏதோ பெரியவங்க கொடுக்குறாங்களே, எதுக்கு அவங்க மனசை கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் அதை வாங்கி சாப்பிட்டாங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டிங்க, 13 வருஷமாக அவங்களுக்கு குழந்தை இல்லை. அவங்க ஐவிஐ வரைக்கும் ட்ரை பண்ணிவிட்டு அந்த ஐவிஎஃப் வந்து எனக்கு செயற்கையான முறையில் வந்து ப்ரெக்னென்சி வந்து நான் வந்து விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஐவிஎஃப் மெத்தட் வந்து அவங்க வந்து ட்ரை பண்ணலை. ஐவிஐ வரைக்குமே பண்ணிவிட்டு அவங்க வந்து வெயிட் பண்ணாங்க, அப்பயும் வந்து ப்ரெக்னென்ட் ஆகலை. 13 வருஷத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு இயற்கையாகவே கர்ப்பம் தரிச்சுது. இந்த பிரசாதம் சாப்பிட்ட ஓரிரு மாதங்கள்லேயே, ஒரு 3 மாதங்களுக்குள்ளாக நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அவங்க வந்து சொன்னாங்க எங்கள் பாட்டிக்கிட்ட, நான் வந்து இது பிரசாதமாலாம் நினச்சி சாப்பிடலை, ஏதோ நீங்கள் வந்து சாப்பாடு கொடுக்குறீங்கன்னு தான் நான் சாப்பிட்டேன், எனக்கு வந்து இந்தளவுக்கு மிராக்கள் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஏதோ ஒரு தெய்வம் எனக்கு ஹெல்ப் பண்ணிடுச்சு, இதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த ஐப்பசி பௌர்ணமியில் மட்டும், வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த ஐப்பசி பௌர்ணமியில் மட்டும் சிவபெருமான் நமக்கு அன்ன ரூபத்தில் காட்சியளிக்கிறாரு. சிவபெருமானே அன்னமாக இருக்கிறதுனால அந்த சாப்பாடை நம்ம வந்து அந்த சிவபெருமான் கிட்டேருந்து தரக்கூடிய அந்த சாப்பாடை வந்து நம்ம என்ன வேணும்னு நினச்சி சாப்பிட்றோமோ அது வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஐதீகம். கண்டிப்பாக வந்து நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். உங்களை வந்து நான் வந்து கம்பல் பண்ணலை, உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னு நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். எனக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் நம்பிக்கை ரொம்பவே அதிகம். கண்டிப்பாக கடவுள் இல்லாமல் நமக்கு ஒரு விஷயமும் நடக்காது அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை ரொம்பவே அதிகம். அதே நம்பிக்கை உங்களுக்கும் இருந்ததுன்னா கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள். குழந்தை இல்லாத தம்பதிகளை போயிட்டு நம்ம கேட்டோம், குழந்தை இல்லாமல் இருந்து அதுக்கப்புறமா குழந்தை தரித்து அவங்க வந்து குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அவங்கள போய் நம்ம கேட்டோம்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நான் வந்து
எவ்வளவோ ட்ரை பண்ணால் எதுவுமே எனக்கு செட் ஆகலை. ஆனால் இந்த ஒரு விரதம் இருந்தால் எனக்கு மிராக்கல் நடந்தது, இந்த ஒரு விஷயம் செஞ்சால் எனக்கு மிராக்கல் நடந்தது, நான் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து எனக்கு வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு மிராக்கல் உங்களுக்கு இந்த விரதத்தின் மூலமாக கூட நடக்கலாம் இல்லையா. அதனால் முயற்சிங்கிறது நம்ம செய்கிறது, முடிவுங்கிறது இறைவனுடையது. கண்டிப்பாக இந்த விரதத்தின் மூலமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு இருந்ததுன்னா நிச்சயம் கிடைக்கும், கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள். ஐப்பசி பௌர்ணமிக்கு முன்னாடியே வந்து நம்ம அரிசி வாங்கி கொடுக்கணும் கோவிலில். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்றைக்கு பண்ணுறாங்க அப்படின்றத கேட்டுக்கோங்க. சில கோவிலில் 7, சில கோவிலில் 8 பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி அரிசி வந்து வாங்கி கொடுத்துருங்க. அதே போல் இந்த அன்னாபிஷேகம் நடக்கக்கூடிய அந்த நாளில் ஏழை, அதாவது நம்ம பிச்சைக்காரர்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட உங்களால் முடிஞ்ச சாதத்தை நீங்கள் வீட்டிலேயே சமைச்சு கூட எடுத்துகிட்டு போயிட்டு அன்னதானமாக நீங்கள் வந்து கொடுக்கலாம். இதுவும் வந்து நல்லது தான். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த பதிவை பார்த்துட்ருக்க உங்களுக்கு கூடிய சீக்கிரமே நல்ல அழகான மழலை செல்வம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனதார வாழ்த்திக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.